நான் எடுத்துக்கொள்ளணும், அவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்குள்ள வரணும், அவரை போல நான் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும். பிஹேவியர் மாத்தோம். இந்த புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு தர்றாரு. இந்த புதிய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சாதான் நீங்க உண்மையாகவே தேவனை அறிய முடியும்னு சொல்றாரு. இல்லைன்னா தேவனை அறிய முடியாது, நீங்க பிசாஸ் தான் அறிஞ்சிட்டு இருப்பீங்க. புதிய மனிதனை அணியுங்கள். கொலசையெல்லாம் பவுல் என்ன சொல்றாரு, 3:8-10 பார்ப்போம். நீங்கள் புதிய வாழ்க்கையை வாழணும். அதாவது நம்ம வந்து கிறிஸ்தவன் ஆயிட்டோம் அப்படின் போது நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனால அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. இந்த மறுபடியும் பிறக்கணும், ரசிக்கப்படணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா எல்லாமே இருக்கு உங்களுக்கு. நீ என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் நீர் என்னுடைய ரட்சகர்னு ஒத்துக்கொள்கிறேன், அவ்வளோதான். சின்ன வயசுல எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கான்ஃபர்மேஷன் கூட கொடுப்பாங்க சிஎஸ்ஏல. இப்படி எந்த சபையை சேர்ந்துருக்கிறீங்களோ அங்கே என்ன வச்சுருக்க, சிலர் வந்து அடல்ட் பேப்டிசம் கொடுக்கணுன்னு என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய கான்சியஸாக தெரிஞ்சுக்கிட்டே என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கேனா, என்னுடைய பாவங்களை நான் அவர்கிட்ட கேட்டு மன்னிச்சிருக்கேனா, சும்மா கோயிலுக்கு போய்ட்டு இல்லை, நானே தனியாக அவர்கிட்ட பேசியிருக்கேனா, ஆண்டவரே நீர் தான் ரட்சகர்னு சொல்லணும். அதுதான் அவ்வளோதான். அப்படின்னா நீங்கள் புதிய மனுஷனை அணியணும். அப்படி புதிய மனுஷனை அணியிருந்து புதிய மனுஷனை ஆகி ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் ஹெவனுக்கு போக முடியும்னு நம்ம நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால நான் மோட்சத்துக்கு போயிட மாட்டேனா, போக மாட்டேன். ஞானஸ்தானம் எடுத்தனால போயிடுவேனா, போக மாட்டேன். இவேதான் சொல்லுது. நீ அவரை வந்து பர்சனலாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும், உன்னை அறியன்றார் இல்லைனா அவர். அதனால நீ ஒரு சின்ன ஜபத்தை எங்கே இருக்கியோ பண்ணிவிடு, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மனம் திரும்புகிறேன், இந்த செஞ்சிருக்க காரியங்களை இனிமேல் செய்ய மாட்டேன், என்ன பாவங்களை மன்னித்து என்னை உங்களுடைய பிள்ளை ஏற்றுக்கொண்டு என்னை ரட்சியும், நான் செத்து போனேன்னா ஹெவனுக்கு போகணும் ஐயா, உங்களுடைய ரத்தத்தின் மூலமாக நான் வர்றேன், முடிஞ்சு போச்சு. இப்போ அது செஞ்சப்புறம் என்ன செய்யணும்ன்றாரு, நீ புதிய மனுஷனை அணியணும், யூ ஷுட் வேர் திஸ் நியூ மேன், இனிமேல் நீ புதிய மனுஷனாக வாழணும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 காரியங்கள், அதாவது சில திங்ஸை விடணும்ன்றார். ஏன், கோபம், மூர்க்கம், அடுத்தவர் மனசை புண்படுத்துறது, இப்படி பேசுறது, குத்தி குத்தி பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, கிறிஸ்தவம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீ மற்றவங்களை குத்தி பேசக்கூடாது, புண்படுத்தக்கூடாது, மற்றவங்களை போய் அன்பு செலுத்த பழகணும், மன்னிக்க பழகணும், கெட்ட வார்த்தை பேசுறது, பொய், இவெல்லாம் விலக்கி இருங்க அப்படின்றார். அதான் புது மனுஷனை நம்ம தரிச்சுக்கிறது, கோபம், மூர்க்கம், அடுத்த மனசை புண்படுத்துறது, கெட்ட வார்த்தை, பொய். ஏன் இதெல்லாம் பழைய விஷயத்தோட போயிருக்கணும். நீ என்னைக்கு ஏசாமிட்டு வந்து நான் பிள்ளையா இருக்கிறேன் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ரட்சியும், நான் செத்தா எனக்கு ஹெவனு கொண்டு போன்னு சொன்னியோ அன்னைக்கு இதெல்லாம் விட்டுருக்கணும். நீ இது கடந்த காலத்தில் உள்ள பாவ வாழ்க்கையினுடைய ப்ரூஃப். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை. ஏன்னா இப்போ உன்னுடைய டார்கெட், உன்னுடைய கோல், உன்னுடைய ஆசைகள் என்னன்னா, என்னை படைச்ச, என்னை ரட்சித்த ஆண்டவரை போல நான் மாறணும், அவருக்குள்ள இயல்புகளை நான் எடுத்துக்கொள்ளணும், அவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்குள்ளே வரணும், அவரை போல நான் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும். பிஹேவியர் மாற்றம். இந்த புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு தர்றாரு. இந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்தாதான் நீங்கள் உண்மையாகவே தேவனை அறிய முடியும்னு சொல்கிறாரு. இல்லைன்னா தேவனை அறிய முடியாது, நீங்கள் பிசாஸ் தான் அறிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையை மாத்தணும்ன்ற ஆசை வரணும், எப்படி மாத்தணும்னு சொல்லித்தரேன். அதை மாத்த பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு புது வாழ்வு உண்டானது மட்டும் இல்ல, தேவனை பற்றிய அறிவு அவர் கொடுத்துட்டே வருவார். God will reveal himself to you only when you begin to behave like a Christian. ஆக மொத்தம் என்ன செய்யணும், நம்ம திருஷ்டத்திற்காரு அவருடைய சாயலுக்கு ஒப்பாதான் நம்ம ஆகணும்னு வேதாவும் சொல்லுது. அந்த புதிய மனுஷன் நம்ம கொடுத்ததே அவரை போல நம்ம ஆகணும்னு இருக்கா, அந்த அவரை போல ஆகணும், அந்த பழைய கரங்களை விட்டுத்தான் ஆகணும். புதிய கரங்கள்